தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே இதுவரைக்கும் எந்த நாடும் அமைக்காத ஒரு புதிய அமைத்து இந்தியா மிக உயரமான சாலை அமைத்த நாடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து பிடிச்சிருங்க யாரும் இதுவரைக்கும் பிடிக்காத ஒரு இடத்தை வந்து தொட்டிருக்கு அவற்றை பற்றி நம்ம வந்து பார்த்தலாம் இதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவோட இருந்து கட்டித்தரப்பட்ட அணையை குறிவைத்து தலிபான்கள் சேர்ந்து தாக்குதல் அப்படிங்கிறது அரங்கேற்றப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த ஒரு தாக்குதலை ஆப்கானிஸ்தான் படை சிலிருந்து வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுதுங்க அவற்றை பற்றி பார்த்தரலாம் இதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது சீனாவுடைய ஆட்டம் அதிகமாக எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு சில நாடுகளோட எல்லைகள் இருந்தாலும் அதிகமாக பார்க்கப்படுது தென்சீனா கடல் பகுதியில் இப்போ அங்க சீனாவிற்கு எதிராக இந்தியா சிலிருந்து நான்கு போர்கப்பல இந்தியா சிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இவற்றை பற்றி நம்ம வந்து பார்த்துடறோம் இதனால சீனா எந்த அளவுக்கு கோபம் அடைய போகுது அவற்றை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம் மொத்தமா இந்த வீடியில் இந்த மூன்று விஷயங்களை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இப்போ நான் டாபிக் நகரானுக்குறேன் வாங்க எங்கள் நண்பர்களே வீடியோக்குள்ள நகரலாம் கிழக்கு இழக்கில் உம்லிங்ல அப்படின்ற இந்த ஒரு தான் இந்தியா உயரமான சாலையை அமைச்சிருங்க உயரமான சாலைன்னா எவ்வளவு உயரம் தம்பி அப்படின்றது கேட்டீங்கன்னா

உயரமான சாலை அமை உயரமான இடத்தில் சாலை அமைச்ச ஒரு நாடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா தற்போதுக்கு பிடிச்சிருப்பதாகவும் பார்க்கப்படுதுங்க இது தொடர்பாக மத்திய அரசிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருங்க அந்த அறிக்கையில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரிய வந்திருக்குன்னா உண்மையிலாம் இந்த ஒரு பகுதியை சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு அடிப்படையாகவும் அதே சமயம் லடாக் சுற்றுலாத்தலத்தையும் வந்து மேம்படுத்தும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையாகவும் வந்து இந்த ஒரு சாலை வந்து போடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதோட சேர்த்து கூடுதலாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பல்வேறு காலநிலைகளின் பிரச்சனையை சமாளித்து இந்தியா எல்லை சாலைகள் நிறுவனம் இந்த ஒரு சாலையை வந்து அமைச்சிருக்கு அதாவது குளிர்காலத்தில் அந்த ஒரு காலகட்டத்தில் அங்க நம்ம வந்து பார்க்கும்போது வெப்பம் அப்படின்றது மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் கீழ் வந்து போயிட்டு இருக்கும் அப்ப அந்த ஒரு காலநிலையை சமாளித்து அந்த ஒரு காலநிலைக்கு ஏற்ற வகையில் வந்து கடுமையான சூழ்நிலையை சந்திச்சுதான் வந்து இந்த ஒரு சாலை வந்து போடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குங்க இதற்கு முன்னாடி இந்த ஒரு சாதனை அதாவது உயரமான சாலை அப்படின்ற சாதனை எந்த நாடு வந்து பிடிச்சிருந்துச்சு எந்த ஒரு சாலை பிடிச்சிருந்து அப்படின்றத பார்த்தோம்னா பொலிகிய நாட்டின் உடனஞ்சு எரிமலை அருகே போடப்பட்டிருந்த பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அடி உயரத்தில் போடப்பட்டிருந்த அந்த ஒரு சாலை தான் வந்து மிக உலகின் மிக உயரமான சாலை அப்படின்ற அந்த ஒரு சாதனையை வந்து பிடிச்சிருந்துச்சுங்க இப்ப அந்த ஒரு சாதனையை இந்தியாவோட எல்லை சாலைகள் நிறுவனம் சேர்ந்து இப்ப போடப்பட்டிருக்க இந்த ஒரு சாலை அப்படின்றது முறியடிச்சிருக்கு அடுத்ததாக இந்தியா கட்டித்தந்த அணியை குறிவைத்த தலிபான்கள் இவற்றை இந்த ஒரு செய்தியை பற்றி பார்ப்போங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் நட்புறவை பறைசாற்றும் விதமாக இந்தியா சிலிருந்து சல்மா அப்படின்ற இந்த ஒரு அணை வந்து கட்டித்தரப்பட்டிருந்து இந்த அணை மூலமாக பார்க்கும்போது லட்சம் ஏக்கர் நிலம் நீர் பாசன வசதி வந்து நீர் நீர்பாசன வசதி பெற்று அதே சமயம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து மின்சார வந்து வசதியை இந்த அணை மூலமாக இந்த அணையை ஐந்து வருடங்களுக்கு முன்பு நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஆப்கானிஸோட பிரதமர் அஸ்ரப் ஹனி அவங்களும் வந்து இந்த ஒரு அணையை வந்து திறந்து வச்சிருந்தாங்க இப்ப தற்போதைக்கு தலிபானோட ஆட்டம் நகர்வு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் அதாவது தலிபான்கள் அதாவது அமெரிக்காவோட படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்களை கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாகவும் முப்பத்தி ஏழு மாகாணங்களின் தலைநகரங்கள் பதினேழு நகரங்கள் போன்றவற்றை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்களை வந்து அரங்கேற்றி வருவதாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த ஒரு நேரத்தில் தான் கரெக்டா சொல்லுமா நேற்று முன்தினம் இரவு போல இந்த சல்மானையை குறிவைத்து தாக்குதல் நடத்தி முறியடிக்க வேண்டும் தகர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நகர்வை நோக்கி வந்து தலிபான்கள் நகர்ந்து அந்த ஒரு தாக்குதலை ஈடுபடுவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க இது தொடர்பாக ஆப்கானிசோட பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் செய்தித்துடபாளர் பாவுத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்க தலிபான்களோட நகர்வு அப்படின்றது இப்படி போயிருந்துச்சு அதற்கு முன்னாடியே வந்து அங்க ஆப்கானிஸ்தானோட படைகளை வந்து நிலைநிறுத்தப்பட்டு இருந்துச்சு அப்போதைக்கு இவர்களை வந்து எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தலிபான்கள் அங்கிருந்து வந்து இவற்றை விட்டு வந்து ஓடி விட்டதாகவும் போயினதாகவும் வந்து சொல்லப்படுதுங்க இப்போ இந்த ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்ட்டாக அரங்கேறி இருக்கு இதற்கு முன்பு நம்ம பார்க்கும்போது போன மாசமே இதே போன்று வந்து தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்ற நகர்வை நோக்கி வந்து சல்மா அணையை நோக்கி வந்து ராக்கெட் மற்றும் வந்து வந்து ஆனால் நல்ல விதமாக என்ன இது எல்லாமே அணைக்கு போய் விழுந்த காலத்துல அணையை வந்து எந்த ஒரு சேதம் ஏற்படல தலிபான நகர்வு அப்படின்றது தற்போதைக்கு இந்த சல்மா அணையை நோக்கி வந்து அதிக அளவுக்கு நகர்ந்து வருவதாக இந்த ஒரு சூழ்நிலையில் பார்க்கப்படுதுங்க அடுத்ததாக தென்சீனா கடல் பகுதிக்கு வருவாங்க ஒரு புறம் தற்போதைக்கு சில ஆண்டு காலமாக கடந்த சில ஆண்டு காலமே நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இந்தியா சீனா இடையான உறவு அப்படின்றது பெரிய அளவுக்கு உறவில் வளர்ச்சி ஏற்பட்டதை நம்ம வந்து பார்க்க முடியல காரணம் சீனாவுடைய நகர்வு எல்லைகள் போயிட்டு சில வேலைகள் காரணமாக இப்போ இந்த நேரத்தில் ஒருபுறம் சீனா எல்லைகள் எவ்வளவு பிரச்சனை பண்ண பண்ணி வந்தாலும் இப்போ கடந்த சில மாதங்களாய் வந்து தென்சீனா கடல் பகுதி அப்படின்றது எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க அதிக தன்னோட ஆர்த்திகத்தை வந்து சீனா வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு ஆர்த்திகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ற முயற்சியில் வந்து பல்வேறு நாடுகள் இறங்கி வந்துகிட்டு இருக்கு அதன் ஒரு பகுதியாக ஒரு வேலையாக இந்தியாவும்

மகா சீனாவிற்கு ஒரு குடைச்சலாகவும் கட்டாயமாக சீனாவிற்கு வந்து ஒரு தொந்தரவாகவும் சீனாவிற்கு ஒரு தலைவலியாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லும் அதே சமயம் இதற்கு வந்து ஏதாவது வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற வகையில் வந்து சீனா ஏதாவது வந்து சொல்லும் கட்டாயமா வந்து ஏதாவது வேலையை பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ஆனாலும் இந்த ஒரு நகர்வு இந்த ஒரு வேலை அப்படின்றது சீனாவிற்கு பெரும் குடைச்சலாக வந்து பார்க்கப்படுதுங்க இதே நேரத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து போர் பேச்சில் அப்படின்றது இது போன்று வந்து அடிக்கடி அரங்கேறி வந்தால் சீனாவுடைய ஆர்த்திக்கும் அப்படின்றது அங்கே தென்சீன கடல் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுதுங்க

ஸ்டாலின் அப்படின்ற அந்த ஒரு இடத்தை வந்து இந்தியா சிலிருந்து பிடிக்கப்பட்டிருக்கு இவற்றை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இதனை தொடர்ந்து இந்தியாவோட போர்க்கப்பல் தென்சீன கடல் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது இவற்றை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காமல் கீழே உள்ள கான்வெர்ஸில் பதிவு பண்ணுங்க இது போன்று வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் நீங்க நினைச்சா அதையும் கீழே உள்ள கான்வெர்ஸ் சொல்லுங்க கட்டாயமா நான் வந்து பேசுறேன் மெயினா வீடியோ பார்த்து நண்பர்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மெயினாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் ஆச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்துருந்துக்கிட்டோம் ஆண்டில் தானே இன்ஃபர்மேட்டிவ் பாய் ஸ்டே சேஃப் ஜெய்ஹிந்த்